இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்மோப் மூலிமா எப்படி நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட் பார்ட் வீடியோ. தென் செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதே கூகுள் ஆட்மோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுடைய பிளாக்கருக்கு நீங்கள் ஆட்சன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறது சொல்லிட்டு பார்ட் டூ வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த பார்ட் டூ வீடியோட கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆட்மோப் மூலிமா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு உங்களுக்கு வந்து சைன்இன் பண்ணிவிட்டு தென் உங்களுடைய பிளாக்கருக்கு வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருப்பேன். அண்ட் வீடியோவில் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயினாக ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து இந்த அக்கௌண்ட் செட்டிங்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து எனபிள் ஆயிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீ வந்து ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா நீ எதில் போய்ட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நீ வந்து ஆட்மோப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷனில் போய்ட்டு தான் நீ வந்து கடைசியாக நான் வந்து பார்ட் டூ வீடியோவில் வந்து இதில் போய் உங்களுடைய பிளாக்கருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி நான் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக வந்து என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனபிள் ஆகும், வித்தின் ஒரு 24 hours வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகும், தென் அகெயின் வந்து உங்களுடைய பிளாக்கருக்கு நீங்கள் போயிட்டு அப்ளை வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பார்ட் டூ வீடியோவில் வந்து கடைசி உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆட்சன்ஸ் அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனபிள் வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஆட்மோப்பில் போயிட்டு நீங்கள் ஒரு உங்களுடைய பிளாக்கருக்கு நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அதே வந்து உங்களுக்கு திரும்பவும் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஆட் சைட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து உங்களுடைய வெப்சைட்டோட யூஆர்எல்ங்கிற இடத்துல வந்து போட்டுருங்க. ஸோ நான் வந்து இபேப்பர் ஜோன் டாட் லைவ் அப்படிங்கிற இந்த டொமைனுக்கு தான் நான் வந்து கடைசியாக இந்த சைட்டுக்கு தான் நான் வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே சைட் நீங்கள் போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் கோடு வந்து இந்த இடத்துல வந்து காட்டும் புரியுதுங்களா. ஸோ அகேன் இந்த ஆட்சன்ஸ் கோடை காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய பிளாக்கரோட எடிட் HTML அந்த செக்ஷன் போயிட்டு ஹெட் கீழே நீ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய பிளாக்கர் வந்து அதுக்கப்புறம் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய பிளாக்கருக்கு ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணிடுவாங்க அப்படிங்களா. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தார், ஆக்சுவலாக இன்றைக்கி கமெண்டில் தான் வந்து கேட்டிருந்தார், பட் இந்த வீடியோ மேக் பண்ணும்போதே அந்த கமெண்ட்டுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் இதில் நான் வந்து ரிப்ளை வந்து பண்ணுறேன். ஸோ அவர் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, இந்த மாதிரி ஆட்மோப் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து ஃப்ரீ பிளாக்கருக்கு வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தார். ஸோ நீங்கள் வந்து ஆட்மோப் அப்படின்ட்டு போனீங்க அப்படின்னா இந்த பார்ட் டூ வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து உங்களுடைய பிளாக்கருக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் போய்ட்டு ஃப்ரீ பிளாக்கருக்கு வந்து கொடுத்து அப்ளை பண்ணும்போது மேபி அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கரில் போய்ட்டு நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து சொன்னாலும் சொல்லலாம் புரியுதுங்களா. ஏன் அப்படின்னா உங்களுடைய ஃப்ரீ பிளாக்கருக்கு, அதாவது பிளாக்ஸ்பாட் டொமைன் blogspot.com அந்த ஃப்ரீ பிளாக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பிளாக்கரோட ஏர்னிங் செக்ஷனில் இருந்தால் நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆட்மோப் மூலமா ஆட்சன்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக சைன்இன் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஃப்ரீ பிளாக்கருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா மேபி வந்து அது வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய பிளாக்கரோட செட்டிங்ஸில் போயிட்டு ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து வரலாம் புரியுதுங்களா. ஸோ அப்படி ஒரு வேளை வரலை உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும்னா நீ வந்து அப்ளை பண்ணிக்கிங்க. ஸோ நான் வந்து திரும்ப அதை நான் பண்ண முடியாது, ஏன்னா நான் வந்து அந்த செக்ஷனை நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து என்னால் மறுபடியும் அதை போய் டெஸ்டிங்லாம் வந்து பண்ணியிருக்க முடியாது, இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்துச்சுனா நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் புரியுதுங்களா. உங்களுடைய ஃப்ரீ பிளாக்கருக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஆட்மோப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷனில் போயிட்டு நீங்கள் பார்ட் டூ வீடியோ பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருக்கும். அதில் போய்ட்டு உங்களுடைய ஃப்ரீ பிளாக்கர் அட்ரஸ், அதாவது blogspot.com அந்த அட்ரஸை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகே ஆச்சுன்னா அப்படியே அப்ளை பண்ணுங்கள், அப்படி இல்லைனா நீ வந்து டொமைன் வாங்கி மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஃப்ரீ பிளாக்கருக்கு blogspot.com நீ வந்து உங்களுடைய பிளாக்கரோட செட்டிங்ஸில் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கனெக்ட் ஆட்சன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எனபிள் ஆனதுக்கப்புறம் தான் நீ வந்து உங்களுடைய பிளாக்கரோட செட்டிங்ஸ்லேருந்து ஏர்னிங் செக்ஷன் போயிட்டு அதுலேருந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் தான் வந்து டெஸ்டிங் பண்ணணும், ஏன்னா நான் வந்து அந்த செக்ஷனை வந்து தாண்டி கம்ப்ளீட் பண்ணி வந்துவிட்டேன், என்னால் திரும்ப அதெல்லாம் வந்து பண்ண முடியாது புரியுதுங்களா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து இந்த பிளாக்கருக்கு நீ ஆட்மோப் மூலமா நீ ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு சைன்இன் பண்ணி அதன் மூலிமா எப்படி நீங்கள் வந்து அவருடைய பிளாக்கருக்கு வந்து ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பார்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து இந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.